குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ சிறப்பாக நம்மளது பரம்பொருள் யோகம் வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே இருக்கட்டும், மலேசியாவிலே இருக்கட்டும், அதை சுற்றி உள்ள ஏரியாவில் துபாய் போன்ற கண்ட்ரிகளாக இருக்கட்டும், தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பரம்பொருள் யோகத்தை நேரடியாக பெறுவதற்காக மற்ற நாடுகளில் இருந்தும் இசைவு தெரிவித்திருக்காங்க. கொஞ்சம் மற்ற நாடுகள்ன்றதுனால விசா ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம் இருக்கிறதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தை பற்றியும் அந்த நாடுகளில் நாம் மேற்கொள்ளவிருக்கும் ஆன்மீக வகுப்புகளை பற்றியும் விரைவில் வந்து நாம் தெரியப்படுத்துகிறோம். இப்போ அதுக்கு முன்னதாக, அதாவது வருகின்ற நவம்பர் 13 தேதி 2022 ஞாயிற்றுக்கிழமையான ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் கண்ட்ரியில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ இது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணால் க்ளோஸாக இருந்த சர்க்கிளுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணி இப்போ அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் சிங்கப்பூரில் இதுக்கு முன்னாடி கிளாஸ் அட்டன் பண்ணவங்க, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு சிங்கப்பூரில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு வந்தீர்கள் என்றால் தமிழர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் தமிழில் தான் வகுப்பு எடுக்க போகிறோம், நேரடி தீட்சையும் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வித் கவர்மெண்ட் பர்மிஷன், அங்கே இருக்கக்கூடிய சிங்கப்பூர் கவர்மெண்ட்டோட பர்மிஷனோட, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவோடு இந்த பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து சிங்கப்பூர்லேயும், அதை தொடர்ந்து வருகின்ற 26 நவம்பர் 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு மலேசியாவில் மறுபடியும் பெனாங்லேயும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ நவம்பர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு 15 டேஸ், அதுபோக மலேசியாவில் ஒரு 15 டேஸ் இருக்க போகிறேன். ஸோ சிங்கப்பூர் தமிழ் மக்கள் இந்த ஞானத்தை நீங்கள் பெற விரும்பினால் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா கீழவே டைரக்ட் கிளாஸோட ஃபார்ம் இருக்குது, அதுலேயும் உங்களது பெயர்களை தாராளமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஸோ ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி 13 நவம்பர் 2022 ஒரு நாள் வகுப்பு சிங்கப்பூர்லேயும், 26 நவம்பர் 2022 ஒரு நாள் வகுப்பு மலேசியாவில் பினாங்லேயும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் தாராளமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சித்தர்களின் அருளை பெற்று, குருமார்களினுடைய பரிபூர்ண அருளை பெற்று, எல்லாம் வல்ல அந்த அருட்பெருஞ்சோதியை உங்களுக்கு தொட்டு தூண்டி அந்த வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை ஆரம்பித்து வைத்தவுடன் அந்த அருட்பெருஞ்சோதி எனும் அற்புதமான இறுதி நிலை என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறும் என்பதை எல்லளவில் ஐயமில்லாமல் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.